மேடையில் ராமச்சந்திரா மிஷன் நிறுவனத்தின் நிர்வாகிகளே, பணிகளை செய்யக்கூடியவர்களே, ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தின் நிர்வாக உறுப்பினர்களே, இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பின் பேர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, இந்த கூட்டத்திற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்து என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் மீட்டிங் போனோம்னா நான் படித்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். உட்கார்ந்து கூட எங்கள் ஒரு அம்மா முன்னாடி பேசினாங்க, அவங்க பேசின தமிழ் பார்த்து ஐயோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா தமிழ் அது மாதிரி இருந்தது, அதனால வருத்தப்பட்டேன். ஆனால் என்ன தமிழில் பேசணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க மாதிரி நான் கொலை பண்ண மாட்டேன், நல்லா பேசுவேன். இன்னைக்கு முயற்சி பண்ணி நான் தமிழில் பேசுறேன், என்னுடைய முழு முயற்சி எடுக்கிறேன், அதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கும். இந்தியாவிலேயே யாருக்குமே தெரியாத சமாச்சாரங்கள் அந்த நூலில் இருக்கு. நீங்க இந்த பிராணயாமத்துல ஒரு பெரிய ஆளுநர் யாருக்கு இந்தியாவில் கன்சிடர் பண்றீங்களோ அவருக்கு தெரியாது. அப்படின்னா நீங்க பார்த்துக்க நமக்கு எவ்வளவு நல்லா புரியும். அப்ப யாருக்குதான் தெரியுதுல்ல, இது எழுதுனவரு திருமுகர் மூவாயிரம் வருஷம் போய் சேர்ந்துட்டாரு. ஸோ அதனால அவர்தோட மற்ற யாருக்கும் தெரியாது. அவர் வந்து 3000 வருஷம் உயிரோடு இருந்தார். இவங்க வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்கறதுக்காக இந்த பயிற்சி முகாம் நடத்துறோம் சொன்னாங்க. என்னோட மனசுல படுற உண்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திருவள்ளுவர் இருந்தார், திருக்குறள் இருந்தார், திருவள்ளுவருக்காக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்கோம், அவருக்கு ஒரு பொருள் போட்டம் கட்டியிருக்கோம், இப்படி அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் கேட்குறேன், திருக்குறளுக்கு ஒருத்தர் வந்தாங்க, ஒரு திருக்குறள் எழுதி போனாரு, எத்தனை திருக்குறள் திருவள்ளுவர் உருவாக்கி அதுதான் எனக்கு கவலை. ஏன்னா நம்மளுடைய லிட்ரேச்சர்ல நிறைய நம்ம சமாச்சாரங்கள் வந்து தமிழ்ல இருந்து சமஸ்கிருதமாக இருக்குது, ரெண்டுமே வந்து நம்ம வந்து எப்படி நம்ம திருவள்ளுவர் மாதிரியோ திருக்குறள் மாதிரியோ பெரிய பெரிய ஞானிகளோ உருவாக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தான் அது இருக்குது. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நாங்கள் வந்து திருவள்ளுவருக்கு சிலை வச்சுருக்கோம், திருவள்ளுவர் புத்தகத்தை நாங்கள் ஆங்கிலத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆங்கிலத்தில் பண்ணாங்கன்னா, இட்டாலியில் பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல எவ்வளோ சமாச்சாரங்கள் இதெல்லாம் விரைந்து கொண்டு அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா, இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஒரு ஒரு மாணவரும் ஒரு பொக்கிஷம். சரியான பயிற்சி அந்த மாணவனுக்கும் மாணவனும் மாணவிக்கும் சரியான பயிற்சி கொடுத்தீங்க, அவங்க வந்து திருவள்ளுவராகவோ திருமூலராகவோ இல்லை அவையாராகவோ வருவாங்க. அப்புறம் எவ்வளோ பேர் மிஸ் பண்ணிருக்கோம் பேசுவாங்க. இவ்வளோ காலம் நம்ம கல்வித்துறையில் இருந்து நம்ம பண்ணி சாதனை பண்ணி கட்டி என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ணல. அதை வந்து படித்தவங்க ஆசிரியர்கள் வந்து படித்தாங்களே பார்த்துருப்பீங்க, தமிழை எவ்வளோ தூரம் படிச்சுட்டு பேசினாங்க அப்படின்னு. நான் அதை வந்து தப்புன்னு சொல்லுவேன், ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் அவங்க அந்த பக்கம் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் வருத்தம் என்னன்னு கேட்டால், தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கேன், தொலைக்காட்சியில் தமிழ் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க பண்ணுற கொலை இருக்குது, தற்கொலையோட ரொம்ப மோசமான கொலை இருக்குது. கொலையில் ரொம்ப சிறந்த கொலை தற்கொலைப்பாங்க, அதை விட மோசமான ஒரு மிகச்சிறந்த சிஸ்டம் வந்து இவங்க பேசுகிற தமிழ் அந்த மாதிரி. அதை நான் ஒரு பெரிய பாயிண்டாக எடுத்துக்கல. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாணவ செல்வங்கள்லாம் ஒரு ஒருத்தரும் வந்து திருக்குறள் எழுதக்கூடிய ஒரு ஞானியாகவோ இல்லை திருக்குறள் எழுந்த திருமங்கள் எழுதக்கூடிய ஒரு ஞானியாகவோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானியாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் விட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இதுக்கு நான் இன்னொரு உபயோகம் சொல்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ராமச்சந்திரா மிஷன் இருக்கு நன்றாங்க,
அவங்க நடத்துறது ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கூட்டு போனதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். ஆகையினால எனக்கு வந்து பெரிய லெவலில் வரணும்னு பெரிய ஞானியாக வரணும்னு அப்படின்னு இவருடைய வரலாறு பாடத்துக்கு வந்து
சாப்பாடு அது சுயோட போடுவாங்க. அது மாதிரி ஒரு அருமையான பேச்சு தொகுப்பை டாக்டர் கல்யாணிக்கு வழங்கிட்டு போயிருக்காரு. அது மாதிரி பேசினதுக்கப்புறம் வயலுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நான் பேசும்போது யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் இப்ப சாப்பிட்டு முடிச்சோம்னா எல்லாரும் வெளியில போயிட்டு ஒரு வெள்ளை வாக்கு கிடைக்கும். அப்பதான் அந்த சாப்பிட்டு ஜீர்ணமாகி அவர் பேசின சரக்கு கூட இறங்கும். அதே மாதிரி சில வெத்தலை வாக்கு ஐட்டமும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அவர் கொடுத்த மொத்த சரக்கும் உங்களுக்கு நல்ல உடல்ல இறங்கி யூஸ்ஃபுல்லா இருக்கிற வாங்கி எல்லாருடைய ஆசை நம்முடைய இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொருட ஆசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரிய வல்லரசாகமாக வல்லரசாகம் ஏற்கனவே ஆயிட்டுருக்கோம், இன்னும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இன்னைக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுடைய நாட்டில் இருக்கு. மற்ற எல்லா நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா சைனா முதற்கொண்டு யூஎஸ் முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50-60 வயதுக்கு மேலே இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-37% மக்கள் தொகையானது 25 வயசுக்குள்ளே இருக்காங்க. இதுதான் நம்மளோட உண்மையான பொக்கிஷன். ஆனால் இந்த பொக்கிஷன் தயாராகி இந்த இந்திய நாட்டை அடுத்த 15-20-30 வருஷம் நடத்தணும்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான உண்மையான தீ படிப்பு சரியாக இருக்கும். இந்த பணியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரி நிறுவனங்களும் ஒரு பெரிய அளவில் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது ஸ்டேஷனில் ட்ரெயினில் அந்த ட்ரெயின் உள்ள மிஸ் ஆகிட்டுனா ஒரு டென்ஷன் வருதோ, என்னதான் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் நம்ம பயணத்தை மிஸ் பண்ண போகிறது, அடுத்த ட்ரெயினில் கண்டிப்பாக ஏறி போகணும். இந்த ட்ரெயினில் ஏறி போகிற பயணங்கள் தான் இந்த பரீட்சை அப்படிங்கிற விஷயம். 10th கிளாஸ் இருக்கும், 12th கிளாஸ் இருக்கும், இந்த பரீட்சையை ஒருவேளை விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷனும், ஒரு பயமும் நம்மளுடைய மாணவ சமுதாயத்தில் இருக்கு. ஏன்னா அந்த 10 வருடம் படிப்பை அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு வாரத்தில் அந்த பரீட்சையில் ஏறி முடிக்கணும். இதை முடிச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம பண்ணணும், அது மேல்படிக்கணும் கிடைக்கணுன்ற ஒரு அந்த ஆங்ஸைட்டி டென்ஷன் உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள்கிட்ட உள்ளே இருக்குது. அந்த நேரத்தில் அதை வெளியில் கொண்டு வருவதற்கான சில தயக்கங்களும் சில பயங்களும் சில ஐயப்பாடுகளும் உங்கள்கிட்ட இருக்குது. இதுதான் எங்களுடைய இதே நிறுவன பயிற்சியில் கிட்டத்தட்ட 70 வருஷமாக வெவ்வேறு வகையில் நாங்கள் சொல்லிட்டு வந்துருக்கோம். கடைசி சில வருடங்களாக சயின்டிஃபிக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஒரு மாணவனுடைய ஒரு மனிதனுடைய மனமும் இதயமும் வேலை செய்கிறது, மனம்ன்றது ஒரு மூளை சார்ந்தப்பட்ட ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம்ன்றது ஒரு ஃபீல்டு, இது இரண்டும் சேரும் பொழுது எப்படி ஒரு மாணவன் சிறப்பாக வேலை செய்கிறான், எப்படி அவனால் சரியாக படிக்க முடியுது, புதுக்கூடிய விஷயங்களை கிரகிக்க முடியுது, கிரகிச்ச விஷயத்தை பரீட்சையில் கொண்டு வந்து கேள்வி கேட்கவும் கரெக்டாக மேட்ச் பண்ணி எப்படி கொடுக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு சில வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சு இதை வந்து மனித மாற்றத்திற்கு சமுதாய மாற்றத்திற்கு கண்டிப்பாக மாணவனுடைய முன்னேற்றம் முக்கியம், இதை கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்து மாணவர்களுக்கு அதை ஒரு இன்புட்டாக கொடுத்தோம்னா அவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணி இதன் மூலமாக அவங்க ஒரு பரீட்சையில் ஒரு சின்ன அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் ட்ரெயினை தான் ஏறி போவதற்கு தேவையான இன்புட்ஸை பேக்கேஜ் பண்ணி கொடுக்குற ப்ரோக்ராம் தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வேலை நாங்கள் வாட்ச் பண்ணியிருக்கிற த வைஸ் ஸ்டெப் ஓவர் கமிங் த எக்ஸாம் ஃபியர், தமிழ் தடை அதை உடை அப்படின்ற ப்ரோக்ராமை நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மூளை அமைப்பு, மனிதனுடைய இதய அமைப்பு, இதை இரண்டையும் எப்படி பக்குவப்படுத்துவது, ஒரு நாளிலேயோ 6 மாதத்திலேயோ 1 வருஷத்துலேயோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நேரம் கொடுக்க முடியுமோ அதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றது ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து இலவசமாக தான் கிடைக்குது, கிடைக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், கிடைக்கக்கூடிய சூரியவெளியாக இருக்கட்டும், விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும், எங்களுடைய முன்னாள் அத்தனை பேருமே சொல்றது நல்ல விஷயங்கள் மனிதர்களுக்கு எப்பவுமே இலவசமாக தான் போய் சேரணும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோட்பாடுகளில் முக்கியமான ஒரு கோட்பாடு நாங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை சர்வீஸுமே ஃப்ரீயாக தான் இருக்கும், ஃப்ரீயாக தான் செஞ்சுருக்கோம், ஃப்ரீயாக தான் இருக்கும். இதை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் டே ஓவர்கமிங் த ஃபியர் த வைஸ் ஸ்டெப்ன்ற ப்ரோக்ராமில் கொடுக்குறோம். இதில் ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை அமைப்பானது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓக் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. இந்த ஓக்குங்கிற மரம் பார்த்தீங்கன்னா 50-70 வருஷங்களுக்கு நேரம் அது வந்து நிலச்சி நிற்குமா, இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு கீழே அதோட வேர்கள்
கணக்கான பேர்கள் இருக்கும், அத்தனை பேருக்கும் அது ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது. சில பேர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேர்கள் வந்து பழுதடைந்து பழையடைந்து போகும்போது இன்னொரு வேரை பிக்கப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தன்னுடைய உயிரை இன்னும் பரதர உயிர்ப்பிச்சு இன்னும் நிறைய நாட்கள் வாழும். இதே மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் விஷயம் உங்கள் தலையில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின். இதில் இருக்கக்கூடிய நியூரோலாஜிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைப்பை தாண்டிய பல விஷயங்கள் அதில் உள்ளே இருக்குது. இதை தான் எங்களுடைய ரிசர்ச் நாங்கள் கண்டுபிடிச்சி நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் புரிஞ்சு இதை மாற்றி அமைக்கக்கூடிய ப்ரோக்ராமாக எங்களுடைய ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். உங்களோட பிரெயின் சென்ஸில் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பயங்கர விஷயமோ அச்சம்ற விஷயமோ நாடன்ற விஷயமோ எதிர்கொள்ளக்கூடிய தயங்கக்கூடிய விஷயங்களையோ ஒரு ப்ரோக்ராமாக எடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை பைபாஸ் பண்ணி ஏற்கனவே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியான. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தியானம் ஒன்று இருக்குது. இந்த தியானத்தின் மூலமாக இதயத்துக்கு தொடர்ச்சியாக தைரியத்தை வளர்க்கிறோம். படிக்கக்கூடிய விஷயங்களை எப்போ வேணாலும் ரீகால் பண்ணக்கூடிய எபிலிட்டியை மூலையில் இருக்கிறோம். சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சுத்திகரிப்புன்ற விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை எடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லா விஷயமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலேயே பண்ணலாம். படிக்கும் போது நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டாலே 45 நிமிஷம். அதே மாதிரி ஒரு 20 நேர பிரார்த்தனைன்றது ஒன்று. எப்போ நம்மளுக்குலாம் பிரச்சனை வருது, இதே மீறி ஒரு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயரிய நிலையில போயிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம். எல்லாருக்குமே தெரியும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்மளால் ஒன்று செய்ய முடியலன்னு நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தியில் போய் நம்ம உதவி கேட்கணும். அதே மாதிரி உதவி தான் இருக்குது. அதே மாதிரி இது மூணுமே சேர்ந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த ரிலாக்ஸேஷன்ற கான்செப்டில் நீங்கள் இன்ஸ்டன்டேன்ஸாக ஒரு பரீட்சை எடுக்கணும்னு ஒரு வேலை பிரச்சனை வருது. ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த கேட்டிங்க எனக்கு பதில் டக்கு தோண மாட்டேங்கிறேன். ஒரு 5 செகண்ட் ஸ்பாட்டே நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் மனதை லகுவாக்கி இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே படித்த விஷயத்தை எப்படி ரீகால் பண்ணும் அப்படின்ற விஷயங்களையும் எங்களுடைய ப்ரோக்ராமில் சொல்லித்தரும். இதை எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா காலேஜஸ்லேயும் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு பயிற்சியாளர்கள் சென்னை மெட்ரோ ஜோன்ஸ் வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 500-600 பயிற்சியாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 தன்னார்வ தொண்டர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்கள் இப்போ 33 ஆகிடுது. இது அத்தனையும் கிட்டத்தட்ட 3000-4000 பயிற்சியாளரும் கிட்டத்தட்ட 8000 தொண்டர்களும் இருக்காங்க. இது அத்தனை பேருமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லௌகீக விஷயங்களை செஞ்சுட்டு இதை ஒரு பார்ட் டைமாக ஹெல்ப் பண்ணி ஒரு சொசைட்டியோட சேஞ்சுக்காக செலக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெஷர் கூப்பிட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் எழுதுறோம். உங்களுடைய பேனாவுடைய பவரை எங்களுக்கு தெரியும். உங்களுடைய மைக்கை பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா எப்படி அது இந்த பவரை அதை ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது தெரியும். அதனால தான் ஒரு 4th estate சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் 3 estate பேலன்ஸ் பண்ணி கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பல விஷயங்கள் ட்ரெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் முடிஞ்சால் ஃபஸ்ட் பேஜில் வரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் மாணவர்களுக்கு இருக்குன்றது தெரியும். இதை மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவங்களோட தன்மை மாற்றம் வரும்பொழுது அவங்க இன்னும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் வராமல் ஒரு நல்ல ரோல் மாடல் சிட்டிசனாக வரக்கூடிய ஒரு விஷயங்களை நாங்கள் நிறைய விஷயங்கள்ல ஃப்ரீயாக சொல்லித்தரோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அதுக்காக அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டு iOS ஆப்ஸ்லாம் இருக்குது. எங்கே இருந்தாலும் இதை பயிற்சி பண்ண முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் தயவு செஞ்சு நீங்கள் எல்லா இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறோம். இதை தொடர்ச்சியாக இதை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி இடத்துல இடத்தை கொடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஆக்சுவலாக இந்த செஷன் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இன்னைக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாறுதல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி மாறுதல்களையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தோட ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 30